கத்தருடைய நாம் அமைப்படுவதாக இந்த நாளிலேயும் பிரைஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ப்ரைஸ் டிவி ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளே கர்த்தரா இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் காணப்பட்ட காலத்தில் நன்மை செய்கிறவராயும் வியாதீசருக்கு சோமாக்கிறவராகி அவர் சுற்றித் திரிந்தார் அதோடு கூட அவர் அருமையான உபதேசங்களை செய்திருக்கிறார் கூடி வந்த மக்களுக்கு தம் கத்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் ஆரம்பகட்டமாக நம்முடைய கத்திரம் ஏசு கிறிஸ்து சொன்ன கத்தருடைய செய்தியை நாம் அறிகிறோம் என்ன மார்க்கல் நெசு விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதி ஐந்தாவது வசனத்தில் காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் மனம் மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து பிரசங்கித்திருக்கிறார் கால நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் மனம் மனந்திரும்பி சுவிசேஷத்தை கத்ரா இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாகிற ரட்சிப்பின் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் காலம் என்றால் என்ன நம்முடைய ஏற்கனவே கத்திர இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும்படியா நம்முடைய பாவங்கள் சாபங்கள் இருந்து விடுவிக்கும்படியாய் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்துக்கு வந்திருந்தார் அவர் நமக்கு எல்லாருக்காக எல்லாருடைய பாவங்களுக்காக நம் எல்லாருடைய பாவங்களையும் அவருடைய சிறசில் மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மறித்து சிலுவையை தொங்கி அவர் கடைசூல் இரத்தம் வரலையும் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து வரலோகம் சென்றிருக்கிறார் இந்த கத்தரோகிய ஏசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இந்த உலகத்தில் காணப்பட்ட காலத்திலே அவருடைய அருமையான சீசர்களுக்கு அவர் சொன்ன ஒரு பாகம் என்ன யோமானுசு சேஷம் பதினான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில் அதை வாசிக்கிறோம் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்க நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் மறித்து அடக்கம் படுவதற்கு முன்னதாகவே தம்முடைய சுயசரிடத்தில் சொல்லியிருக்கிறார் இந்த உள்ளாத்தில நல்ல நன்மை செய்து கொண்டிருக்கிறார் அர்ப்புணங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் இனி பாவியுடைய கைகளிலே நம்ம எல்லாருக்கும் அப்டிபடும்படி ஒப்பு கொடுத்து அவர் ரொத்திருந்து மறித்து அவர் தான் வந்த இடத்துக்கு பரலோத்துக்கே திரும்ப போகிறது போலையும் அது மறுபடியும் அங்கே போய் நான் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருடைய இல்லத்திலே சேர்க்கும்படியாக வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமா இன்னும் அப்போஸ்னாகிய யோவான் சுவிசேஷத்தின் நிமித்தமாக பத்ம தீவிலே நாடு கடத்தப்பட்டு அங்கிருந்த காலகட்டத்திலே அவர் தன்னந்தனியாக இருக்கிறார் அப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த அப்போஸ்தல யோவனுக்கு தரிசனமாகி என்ன சொல்கிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார் பாருங்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் மறுபடியும் வரப்போகிறேன் உங்களை கூட்டிகிட்டு போகிற வரப்போகிறேன்னு சொன்னவர் பிறகு என்ன சொல்கிறார் சீக்கிரமாக வரப்போகிறேன் சும்மா வரப்போ அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய கத்திரா ஏசு கிறிஸ்து சொன்ன அநேக காரியங்கள் கத்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம் அதை நாம் அறிகிறோம் அதை வாசித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் இவைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆ வந்தார் இனி எங்கே வரப்போகிறார் அப்படி இல்லை அவர் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாரு மறுபடியும் வெகுமதிகளோடு வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் நாம் ஆரம்பத்தில் கத்திரையை பற்றி கத்திர ஏசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளை ரொம்ப விசுவாசித்து இருந்தவர்கள் நாள் போக 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 நாம் அதை குறைத்து விடுகிறோம் அதிகமாக கத்திரா ஏசு கிறிஸ்தின் மேல் உள்ள விசுவாசத்தை குறைத்து விடுகிறோம் இதை நம்முடைய க கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவ அதை அவர் காண்கிறவராக இருக்கிறார் நாம் நன்றாக ஜபிக்கிறோம் ஆண்டவர் எப்போ வருவார் என்னன்னெல்லாம் ஜபிக்கிறோம் ஆனால் நாம் கத்திரத்திலே ஜபிக்கிற போது கத்திரத்தில் நாம் விசுவாசம் வைக்கிற போது நமக்கு பொறுமை தேவை ஐயா அவர் வருமானார் என்னும் காணமே என்னும் காணமே என்னை ஆத்திரப்படக்கூடாது அவர் வரக்கூடிய சமயத்தில் அவர் வருவார் ஆனால் சீக்கிரம் வந்துருவானி இருக்கிறாரு அவர் வர்றதுக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்ன அவர் சொன்னதை காணுமே அவர் அவர் என்ன எப்பவுமே சொல்லியிருக்கா சீக்கிரம் வரணி எத்தனை வருஷம் ஆகி போச்சு காணோமே அப்படின்னு நம்ம பேசக்கூடாது ஏன் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்தர் தமது வாக்கு குறித்து குறித்து தாமதமாகிராமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளாய் காணப்படுகிறவர்கள் மேல் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பாருங்க இந்த இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் ஆனால் இதோ நடக்கிறது என்ன இதோ மனுஷகுமாரும் வருகிற போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு அவர் ஒரு ஏக்கம் கொள்ளுகிறார் நம்ம விசுவாசம் இருக்கு இருக்குது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் முடிவு வேற அந்த விசுவாசத்தை காப்பாற்றணும் பொறுமையோடு காப்பாற்ற வேணும் நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் அந்த விசுவாசம் நமக்குள்ளே ஆரம்பித்து வைத்திருக்கிறார் அவர்தாத முடிக்கிறவராகி வள வளர்த்து அதை முடிக்கிறவராக இருக்கிறார் ஆக அந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இந்த நாட்களில் மறுபடியும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே கால நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது பார்க்கிறோம் அப்போது சில பதினேழாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் நம்ம வந்து எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் ஒருவருக்கு இப்போ அவர் ஆர்டரே போட்டுடுறார் எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை எடுகிறார் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாரும் கட்டளை எடுக்க நம்ம சில சொந்த வார்த்தைகளை எண்ணங்களை வைத்து கொண்டு சில செயல்பாடு பேச்சு காரியங்களை போயிட்டே இருக்கிறோம் அதுலருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் நம்முடைய எண்ணங்களை தேவருடைய வார்த்தைக்கு நேராக கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு நேராக நான் திரும்ப வேண்டும் என்று கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் சரி நம்முடைய கத்தராக ஏசு கிறிஸ்து வருகிற போது அவர் எதுக்கு வருகிறார் என்னோடு கூட இருக்கும்படியாக கூட்டிகிட்டு போகிறக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கிறார் அவருடைய இல்லத்திலே பரலோக ஆஞ்சியத்திலே பசி பட்டினி இல்லாத நோய் பிணி இல்லாத எந்த கவலை இல்லை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற கத்தரை துவித்து கொண்டே இருக்கிற மகிமையான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறக்கு வர்றேன்னு சொல்கிறாரே அங்கே போகிறோம்னா நம்ம எப்படி காணப்பட வேண்டும் நாம் அங்கே போனால் கத்ரா ஏசு கிறிஸ்துவை அவர் சொன்ன உபதேசத்தை அவருடைய ரட்சிப்பை எல்லாம் விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் தேவனுடைய புள்ளிகளாக மாற வேண்டும் அதுக்கு அடையாளமாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் நீதி ஆகிய சால்வையை போர்த்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமா நாம் என்ன செய்ய வேண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டும் அந்த உலகத்தில் எங்கள் அம்மா யார் தெரியுமா எங்கள் அப்பா யாரு தெரியுமா எங்கள் குடும்பம் என்ன தெரியுமா எங்கே பறந்துருக்கிறேன் எந்த குடும்பத்தில் பறந்துருக்கிறேன் எந்த ஊரில் பறந்துருக்கிறேன் அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டி விடலாம் அந்த பெருமையெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம தேவனுக்கென்று மறுபடியும் பறக்க வேண்டும் அது என்ன மறுபடியும் பறக்கிறது ஜலத்தினாலும் ஆவினாலும் பறக்க வேண்டும் தண்ணீரால் பறக்க வேண்டும் பரிசுத்தாவினால் பறக்க வேண்டும் தண்ணீர்னாலன்னா ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஓ நான் அவரை விசுவாசித்து மொழிக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர் ஞானசானம் பெற வேண்டும் அது மாத்திரமா நம்முடைய கத்திர ஏசு கரைசி ஏற்கனவே வாக்கு தத்தம் செய்திருக்கிறார் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றேக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சக்தி ஆவியாகிய வேறொரு தேற்றுவாழ்னை பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்க பிதா தேற்றுவாழ்னாகிய பரிசுத்தாவியானவர் அந்த பரிசுத்தாவியானவரை நாம் பெற்று கொள்ள வேண்டும் அது மாத்திரமா இன்னும் மத்தியால் நிசு விசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வேற நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் என்ன நம்முடைய பரலோகத்தின் தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார் அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே நம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதம் செய்தோம் பி சாசுகளை துரத்தினோம் எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் நான் என்ன சொல்வேன் இதெல்லாம் லாய்ப்படாது அக்கிரம செய்தி காரரே என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறார் நம்ம செய்ய கத்தருக்குடைய விருப்பம் என்ன கத்தர் நம்மை குறித்த திட்டம் என்ன கத்தர் கொண்டிருக்கிற அவருடைய சித்தம் என்ன அதன்படி நாம் நடக்கிறவர்களாய் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய மாறாத சித்தமாக இருக்கிறது அது மாத்திரமா ஒருவருங்கட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடையும் பரலோகத்தின் தேவனானவர் சித்தம் இருக்கிறார் ஆக தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் ஓ இயேசுவை அறியாதவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாம் கிரியை செய்ய வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறது நமக்கு அநேக காரியங்கள் நல்லது அதை செய்யலாம் இதை செய்யலான்னு தோன்றும் ஆனால் கத்தோட வேதம் என்ன சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு ஆனால் அவைகளின் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமா இன்னும் நாம் கத்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய தேவநாய் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறார் கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறது அவர் நமக்காக இல்லை கத்தருக்காக அதை பயன்படுத்தும்படியாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் கிருபை வரங்களை அது கத்தருடைய நாம அயன்பட நாம் பயன்படுத்த வேண்டும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மனம் திரும்பி பரலவரவாட்சிகளாய் மாறும்படியாய் நாம் செயல்பட வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார் ஆவிக்குரிய வரங்களை நம்ம கத்தர் கொடுத்து விட்டார் என்றால் ஓ அதை பயன்படுத்தியிருக்கிறோமா என்று அவர் கடைசியில் அவர் கணக்கேற்கிறவராக இருக்கிறார் அதை விசாரிக்கிறவராக இருக்கிறார் அவர் கணக்கேற்று விசாரிக்கிற போது கத்தர் நம்ம கொடுத்த கிருபை வரங்களை அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் அவருடைய திட்டத்தின் பிரகாரம் பயன்படுத்தி அவருக்கு சம்பாத்தியம் பண்ணி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறேன் என்று காட்டுவோம் என்றால் அவர் என்ன சொல் நல்லது உண்மையின் உத்தமான ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தபடினால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்துக்கொள் என்று சொல்லுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமா பரல ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமென்றால் ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு ஆ நம்முடைய அவரை கூட்டிகிட்டு ஏசு கிறிஸ்து நான் வந்துட்டேன் வரப்போகிறேன் என்ன சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்கிறார் இந்த தேவன் ராஜ்யத்துக்குள்ளே என் போகணுன்னா நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படைய கத்தர் அனிதனமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் நம்ம நம்ம இயேசுகிற சுவை அறிகிற அறிவை கொடுத்து ஏசுகிறத்துல பாவத்தை அறிக்கை செய்ய வைத்து அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியாக நமக்கு தருணம் கொடுத்துருக்கிறார் அப்படி ரட்சிக்கப்படுகிறவில்லை கர்த்தர் அணி தினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார் சபையில் சேர்க்கப்பட்ட நமக்கு கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய் ஊழியரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் உலகத்திலே இப்போ பழமொழி இருக்கிறது புருஷ் மனைவிக்கு இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க புருஷன் மனைவிக்கு புருஷனை போய்ட்டு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க இந்த புருஷன் கண கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லிக் கொடுப்பாங்க நான் ஒன்று சொல்லலாம் நம்முடைய தேவநாயக்கத்தில் இருக்கிறார் நாம் சரீர பிரகாரமான கண்களை காணும்படியாய் நம்மை நடத்தும்படியாய் போதகரை ஊழியரை பாசுமாறு தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் நாம் பரலவராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்மை நடத்துகிற இப்போ ஊழியருக்கு நாம் மேலே கவனம் செலுத்த வேண்டும் அவங்கள விசாரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் எப்படி விசாரிக்கிறது அவங்க பசியாக இருக்கிறாங்களா என்று பார்க்க வேண்டும் பசியாக இருக்கிறதாக தெரிந்தால் அவங்களுக்கு பசியாற்ற வேண்டும் போஜனம் கொடுக்க வேண்டும் அவர் தாகமாக இருக்கிறாங்களா என்று விசாரித்து அவங்களுக்கு தாகத்தை தீர்க்க வேண்டும் அது மாத்திரமல்ல இவங்க ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வஸ்திரங்கள்லாம் வச்சுருக்கிறாங்களா என்று விசாரித்து அவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும் அது மாத்திரமா என்ன நல்ல சுகமாக இருக்கிறாங்களா எங்கும் நோய் பரவிட்டு இருக்குதே இவங்க பத்திரமா இருக்கிறாங்களா என்ன சொல்லி அவங்கள போய் விசாரிக்கணும் அது மாத்திரமா ஓயுக கவிசை அறிவிக்கணு நிமித்தமாக பழைய தொல்லைகள் நெருக்கங்களை பலர் கொடுத்து கொண்டிருக்கிறாங்களே அவிதமாக தொல்லைகள் நெருக்கத்துக்குள்ளே மாட்டி ஏதாவது சிறச்சாலில் போட்டு அடைச்சிருக்கிறாங்களா என்னெல்லாம் விசாரித்து யாரையாவது அப்படி காவல் க காவல் காக்கிறதா அடைக்கப்பட்டிருக்கிறா தெரிஞ்சுன்னா அவங்கள போய் என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் நம்முடைய ஆதாயத்துக்காக மட்டும் சபையில் சேர்ந்திருக்கிறோம் நம்ம சமயத்துக்கு போவோம் வருவோம் நம்ம என்ன நமக்கு தோன்ற மாதிரி செய்வோம் அப்படின்னு இராதபடி நம்மை நடத்துகிறவர்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் இன்னும் நாம் வேகத்தில் வாசிக்கிற போது உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடி அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே உங்கள் காரியங்களை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் நம்மை நடத்துகிற போதைகள் மேலே மிகவும் அக்கறையாய் காணப்பட வேண்டும் நம்முடைய கத்திர ஏசுகிறத்து சொல்லியிருக்கிறார் கால நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாகிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் பரல ஒரு ராஜ்யம் போகணுன்னா நாம் போயிடுவேன் போயிடுவேன் நடிச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல அவர் தாமதித்து கொண்டிருக்கிற காரணம் என்ன நாம் மூலம் இன்னும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்தமம் நிறைய இருக்குது நாம் செய் அதற்காக செய்யப்பட செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது நாம் அந்த வேலைகளை செய்து ஆத்தம ஆதாயம் செய்யும்படியாக தருணம் கொடுத்து கொண்டு தான் கத்தருடைய வருகையை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை எண்ணங்களை மாற்றி மனம் திரும்பி நான் பேருடைய ராஜ்யத்துக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து நாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கத்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவரோடைய தொடர்பு கொள்வோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்கள் பரலவத்தின் தேவனே நல்ல இயேசுவை தர்மையான வேலைக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இந்த நாளிலேயும் பிரைஸ் டிவி மூலமாக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வார்த்தை சொல்ல தந்திரப்ப தந்திரி அதற்காக ஸ்தோத்திரம் ஆங்கா அங்கிருந்து ஆண்டவரே உலகத்தின் எந்த பாகத்திலிருந்து ஆண்டவரே இந்த ப்ரைஸ் டிவி இந்த ப்ரோக்ராமை யார் யார் பார்க்குறாங்களோ அவர்களோட தொடர்பு கொள்ள வேணுமா இருக்கெஞ்சிரப்பாக அப்படி இருக்குங்களே பேச வேணுமா இருக்கிறப்பாக எங்களை ஏசா நீங்கள் சொன்ன உபதேசத்தை கேட்டு விட்டு அல்ல அதன்படி செய்யும்படியாய் ஏசப்பா உம்முடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்க அப்படின்றவர் இம்முடைய வர ஆஜ்யம் உடைய வரல ஒரு ஆஜ்யம் அது பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் சீக்கிரமாக கூட்டி போகிறக்கு வரப்போகிறீங்க அதுக்கு நான் தகுதி உள்ளவளாய் காணப்படணும் என்கிற எண்ணெய் கொடு எண்ணத்தை கொடுத்து அண்டவர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா எங்களை ஏசு பிரைஸ் டிவி ப்ரோக்ராம் நடத்துகிற பாஸ்டர் டேவிட் லிவிஷனுக்கு ஆய் சுதத்திரம் அவரோடு இணைந்து வேலை செய்கிறவர்களுக்கு ஆயுஷ் சுதத்திரம் எங்களை ஏசப்பா அவர்கள் யாஸ் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் சார்ந்தவர்களை ஆசிர்வதிப்பீராக ஆண்டு இந்த ப்ரோக்ராமை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி யார் யார் பலவீனமாக சுக என்னமா இருக்கிறார்களோ அவர்கள் இறங்கினால சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே